Welcome to Cute Mom's Recipes. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி தந்தூரி மசாலா. வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா பொன் நிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் வறுக்கணும். கரிஞ்சிடுச்சுன்னா கசப்பு வந்துடும் மசாலாவில், டேஸ்ட்டு மாறி போயிடும். கரிஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல பொன் நிறம் ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நான் 2 துண்டு பட்டை, பெரிய சைஸ் பட்டை 2 எடுத்திருக்கேன். 3 பெரிய ஏலக்காய் எடுத்திருக்கேன், கருப்பு ஏலக்காய். சின்ன ஏலக்காய் 1/20 போல் எடுத்திருக்கேன். 1 அன்னாசிப்பூ, 1 டேபிள்ஸ்பூன் கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் கருப்பு மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாசம் வர வரைக்கும். தனித்தனியாக நான் ஏன் வறுத்து அரைக்கிறேன் அப்படின்னா, இந்த பட்டை மிளகு இது எல்லாம் கொஞ்சம் லேட்டாகும், அந்த சீரகம் மல்லி இதெல்லாம் சீக்கிரமாக வறுபடுறோம், அதனால தான் நான் தனித்தனியாக வறுத்து எடுத்திருக்கேன். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது நான் 1 துண்டு இஞ்சி, காஞ்ச இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஜாபித்ரி எடுத்திருக்கேன், இதையும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி கிடைக்காதவங்க இஞ்சி பொடி சேர்த்துக்கோங்க. இதுவும் வறுபட்டுருச்சு, இதையும் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்தது நான் 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா அது 10 சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலை. காஷ்மீரி மிளகாய் ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இதையும் நான் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். என்கிட்ட காஷ்மீரி மிளகாய் பொடி இருந்துச்சு, அதனால் நான் அதை 1 ஸ்பூன் சேர்க்குறேன் இதில். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, இது வெந்தய கீரையோட காஞ்ச இலைகள், இதையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.